वाग्भूति पर्यन्ता इतिराज सरस्वती तस्मै वेदांत भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम तया निधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवम प्रपद्ये। ज्ञान भक्त्यादि सत्संपत् प्रदायिन्यनुकम्पया स्यादसा विधिवीक्षस्व वेदान्ताचार्यवर्यम् यत्पदाम्बोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यामुने यन्नमामि तम् स्वादयन्निह सर्वेषाम् प्रियन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நமக்கு எல்லோருக்கும் தமிழ் வருஷ பிறப்பு, அதாவது சம்வத்சராதி அர்ப்பணாதிகள்லாம் நேற்று பண்ணிட்டா பண்டிகை பண்ணா கூட இன்றைய தினத்துல தான் தமிழ் வருஷ பிறப்பு ஒன்னாம் தேதின்றது ஆரம்பிக்கிறது. ஏற்பட்ட இந்த தினத்துல சுவாமி தேசிகனுடைய குமாரர் சுவாமியினிடத்துல பிரார்த்திச்ச மாதிரி நாமும் இந்த சுவாமி தேசிகனிடத்துல ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பழக்கம் போல நம்மளுடைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். சுவாமியினுடைய திருக்குமாரர் நயனராச்சாரியார் சுவாமி தேசிகனிடத்துல பண்ணின பிரார்த்தனை என்னன்றதை இப்ப பார்ப்போம். ஞான பக்தியாதி சத்சம்பத்து பிரதாயின் அனுகம்பையா சாதசா விதி வீட்ச வேதாந்தாச்சாரிய வர்யமாம். வேதாந்தாச்சாரிய வர்யமாக எழுந்துள்ள இருக்கிற சுவாமிஜே எனக்கு நேர அனுகிரகம் பண்ணணும். உம்முடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நடக்காதது எதுவுமே கிடையாது, எல்லாம் நடக்கும். தமிழ்நாட்டுல பிரார்த்தனை பண்ண ஒரு பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்ண அவருக்கு எவ்வளவு வேணுமோ யோகாரம்ப திருதமனதோ இஷ்ட தெய்வம் தீர்த்தம் தர்மம் பிராப்தம் பிரசவங்கே தாரயந்தே தனாயாக தேசாம் பூமே கணபதி கிரகாத் அம்பராத் அம்புதேருவா தாராநிரியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனான்னு நான் கேட்டதுக்கு மேலேயே போர்மா போர்மா போர்மான்னு சொல்ற அளவுக்கு அந்த தாரதாரையாக பெருமாள் வர்ஷிச்ச தாயார் வர்ஷிச்ச தனத்தை அந்த மாதிரி நாம தைகிக்கமான ஐஸ்வர்யங்களை பிரார்த்தனை பண்ணாலும் கூட அதுவும் சுவாமியினிடத்துல பிரார்த்தனை பண்ணவானாக்க சுவாமியினுடைய திருவாக்குனால அதுவும் நமக்கு லபிக்கும், கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இருந்தா கூட சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது சுவாமியே சாத்திருக்கிறது ரகசிய திரைசாரத்துல என்னன்னா பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம், இந்த பிரார்த்தனை பண்றது எதை பிரார்த்தனை பண்ணலாம் எதை பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னா பெருமாளுக்கு தெரியாதா நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியாதா? அவருடைய சொம் நாம்போ அவருடைய வஸ்து நாம்போ அவருடைய வஸ்துக்கு அவர் தான் நல்லது பண்ண போறார், அவருடைய வஸ்துக்கு அவர் எப்பயானா கெட்டது பண்ணுவேறான்னா கூட ஆகையால நாம் என்னத்துக்கு ஒன்று கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு விஷயத்த நீ கேட்கலாம் அப்படின்னா எம்பெருமான் விஷயமான ஞானம் எம்பெருமான் விஷயமான ஒரு பக்தி இது ரெண்டும் பிரார்த்தனை பண்றது இல்லை, இதனுடைய இன்னும் வளர்ச்சி இருக்கணும் ஆகையால இதை அனுகிரகம் பண்ணணும்னு கேட்கறதுனால தப்பு இல்லை என்ன அதுதான் இங்க பிரார்த்தனை பண்ற. ஞான பக்தியாதி சத்சம்பத்து மீதி எல்லாம் வெறும் சம்பத்து, ஞானமும் பக்தியும் தான் சத்சம்பத்து இறந்த சம்பத்து, இதெல்லாம் வெறும் பணம் தான், அதெல்லாம் வெறும் சம்பத்து தான். ஞான பக்தியாதி சத்சம்பத்து பிரதாயின் அனுகம்பையா இந்த சுவாமி தேசிகனுடைய திருக்கண்களில் கருணை குடிகொண்டு இருந்துட்டு இருக்கிறது,
அந்த திருக்கண்களினாலே நமக்கு அனுகிரகம் பண்ற என்னத்த அனுகிரகம் பண்றாருனாக்க சத்சம்பத்தை அனுகிரகம் பண்றார். ஞானம் பக்தி ஆகிற சத்சம்பத்து அப்பேற்பட்ட அந்த திருக்கண்களாலே அனுகிரகம் பண்ணி கட்டாட்சிச்சு சியாதசம் இது இவன் இப்படி ஆகட்டும், இப்படி ஞான பக்திகளினாலே சிறந்தவனாக ஆகட்டும் என்று நம்முடைய கட்டாட்சம் எங்க மேல விழணும் என்று பிரார்த்திக்கின்றார். அதே மாதிரியாக இப்பவும் இந்த நாள்ல எல்லா பாகவதாளுக்கும் எல்லாருக்கும் இதை கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் சுவாமியினுடைய கட்டாட்சமும் பரிபூர்ணமா இருந்து அந்த சுவாமியினுடைய கட்டாட்சத்தினால ஞான பக்தியாதி விருத்தி ஞான பக்தியாதிகளுடைய சமிருத்தி ஏற்பட்டு நிறைவு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்து வழக்கம் போல இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம். இதுக்கு முன் ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். சதாஸ்ரிதானாம் ஜெகதுத்பவஸ்திதி பிரணாதி சம்சார விமோசனாதய பவந்தி லீலா விதேயச்ச வைதிகாக புதிய கம்பீர மனோனுசாரிணஹ என்பதாக அருள் செய்தார். அந்த ஸ்லோகத்தில் இரண்டு விதமான பொருள் சொல்லப்பட்டது. ஒன்று, எம்பெருமான் செய்கின்ற செயல் எல்லாமே தன் அடியார்களுக்காகவே செய்கின்றார் என்பதாக. எம்பெருமான் விதேக சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை செய்கின்றார். அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் இப்போ செய்கிறதே கூட அது ஆசிரித்தானாம் ஜெகதுத்தவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசன எல்லாத்தையும் பண்றார் என்று சொல்லுகின்றார். அதே இன்னொரு அர்த்தம் சொன்னோம், எம்பெருமான ஆசிரித்தவர்கள் பிரம்மா சிவன் முதலானவர்கள் ஜெகதுத்தவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயா லீலாகா உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு எல்லா காரியமுமே எளிதாக அமைகிறது, ஒரு விளையாட்டா போயிடுறது, இந்த செயலுக்காக ஒரு சிரமமும் பட வேண்டாமா. பிரம்மா சிவன் முதலிய சிவர்கள் இவர்கள்லாம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது எம்பெருமானாலே. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் இந்த செயலை செய்யும்பொழுது எந்த விதமான கஷ்டமும் படாமல் தானாக அது ரொம்ப சுலபமாக விளையாட்டாக செய்து விடுகின்றனர். அது மட்டுமில்ல, பெரிய கம்பீர மனோனுசாரிணகா லீலா விதேஷ்ட வைதிகாக வைதிகாக லீலா விதேயச்ச தொதிய கம்பீர மனோனுசாரிணகம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தடங்கள் விதிகள்லாம் கூட உன்னை ஆசிரியத்தவர்களுடைய கம்பீரமான மனசை அனுசரித்து செல்கின்றன என்று சொல்லுகின்றார். ஆகையால் எல்லாமே பாகவதர்களுக்காகவே நடைபெறுகின்றது என்றதை சொல்லி முடித்தார். இதுவரையில் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றியும் எம்பெருமானுடைய திவ்ய விபூதியை பற்றியும் எம்பெருமானுடைய குணங்களை பற்றியும் அத்தியுதமாக ஆளவந்தார் அருள் செய்தார். எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பற்றி சொல்லும் பொழுது சுவாபாவிகானவதிசயேசித்துவம் நாராயணே த்வய் நபிருஷ்யதி வைதிகாஹம். இயல்பாகவே அனவதிகாதிசயனாக எழுந்தருளி இருந்திருக்க ஈசித்திருப்பம் ஒன்னிடத்துல தான் இருந்திருக்கு, வேற யாரிடத்துலயும் இல்லை. ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஈசித்திருப்பம் வந்தேறி அல்ல. ஈசித்திருப்பம் என்பது இங்கு சொல்லும்போது ஆளும் திறமை, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக சர்வேஸ்வரனாக இருப்பது என்பது உனக்கு அது வந்தேறி இல்ல, இயல்பாக இருக்கின்றது. உன்னுடைய ஈசித்தத்தை யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு எப்பேற்பட்டது என்பது அதனுடைய புகழ் யாருக்குமே தெரியாது. நம்மாழ்வார் அருளை செய்கின்றார், பேச நின்ற சிவனுக்கும் பெருமந்தனுக்கும் மற்றுள்ளாருக்கும் நாயகன் அவனே கபானந்தன் நோக்கத்து கண்டுகொண்டேன் என்பதாக சொல்லுகின்றார். எல்லாம் நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே சிவன்தான் பரதத்துவம் சிவன்தான் பரதத்துவம் என்று, அந்த சிவனுக்கும் நாயகனாக இருந்திருக்க, பிரம்மாவுக்கும் நாயகனாக இருந்திருக்க, மற்றும் உள்ளார்களாக இருந்திருக்கிற இந்திரன் முதலியவர்களுக்கும் நாயகனாக இருந்திருக்க,
கபால நன்மோக்கத்து கண்டு கொண்பன் என்று சொல்லுகின்றார். அப்படி எம்பெருமான் இயற்கையாகவே ஈஸ்வரன் எழுந்துள்ளான். அது மாத்திரமல்ல, அவேக்ஷதோ எதிர்த்ததோ புவனான் யமோனே நாளம் பிரபோ எதிர்த்தும் இது நீ கிணக்கு எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனாக்க இந்த லோகங்கள்லாம் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களே இல்லாத போயிடும் என்று சொல்றார். அப்போ எம்பெருமானுடைய கட்டாட்சம் சங்கல்பத்தினாலேயே நடைபெறுவது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் ஏற்படுகிறது. இப்படி எம்பெருமான் அதாவது பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான செயல்பாடுகளுக்கும் யார் கர்த்தாவோ அவர்தான் எம்பெருமான் பிரம்மம், அதுதான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தத்துவன்றது எம்பெருமான் இடத்துல மட்டுமே இருக்கின்றது. அதுவும் இரண்டு விதமான காரணமாகவும் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கார், நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், உபாதான காரணமாகவும் எழுந்துள்ள இருக்கின்றார் என்பதை விஸ்தாரமாக அருளை செய்தார். இதெல்லாம் எம்பெருமானுடைய சுவாவம். அடுத்தது எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்துக்கள் எப்பேற்பட்டதாக இருக்கின்றதுன்னு பார்க்கணும். அந்த விபூதின்னு சொல்லும் போது ஒரு சின்ன கிராமத்துக்கு தலைவனாக இருந்துட்டு இருக்கான் வந்தேரி, இவா எல்லாரும் சேர்த்து வச்சது தலைவன்றது. அதுவும் ராதா சித்தம் என்ன, 5 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ 1 வருஷமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அது முடிஞ்சதுன்னா எல்லாரும் மாதிரின்னு ஆகணும். அப்படி இருக்க செய்யே கூட அவனுக்கு ஒரு பெரிய அகங்காரம் வருது. அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமான் எப்படி இருந்துட்டு இருக்கார் என்றத பார்க்கணும். அவருடைய பூத்தி எப்பேற்பட்டது என்பதையும் அருளி செய்கின்றார். எம்பெருமானுடைய விபூதி என்பது இந்த அண்டம் இல்ல, இன்னும் இல்ல, இன்னொரு அண்டங்கள், இந்த மாதிரி எத்தனை அண்டங்கள் இருந்திருக்கனவோ அண்டங்களுக்கும் அதிபதியாக எழுந்திருக்க. பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயா, எம்பெருமானே எல்லாமே ஒன்று விபூதிகளாக இருந்திருக்கு. நீ பராத்பரனாக எழுந்திருக்க, உன்னை காட்டிலும் செய்ய யாருமே இல்லை, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்க. எம்பெருமானுடைய விபூதியை கண்டு மயங்கி ஆளந்தார் அருளை செய்கின்றார். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் இவ்வளவு காரணா இருந்திருக்கான், இவ்வளவு பெரிய விபூதிமானாக இருந்திருக்கான். அப்படி இருக்க அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு, ரொம்ப கர்வத்தோடு யாரையும் திரும்பி கூட பார்க்காதவனா இருக்கலாம் இல்லையோ, அப்படி இல்லையா, எம்பெருமான் எப்படி எழுந்துள்ளிருக்கார். வசிவதன்யோ குணவான் ரஜுஸ்ருதி மிருதுர்தயாளோ மதுரா திருஸ்வமா கிருதி கிருதஜ்ஞா தமசி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோதி ஸ்வபாவதமா சமஸ்த குணாமிருதோதி. இயல்பாகவே இத்தனை கல்யாண கடங்களுக்கும் இருப்பிடமாக எழுந்துள்ள எம்பெருமான். இப்படி எம்பெருமானுடைய அவன் வசி வதான்யா குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுரஹா சிரஹ சமஹா என்று ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு படமும் ஒரு குணங்களை சொல்லி அந்த குணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனை கல்யாண குணங்கள் எல்லாம் சமுத்திரமாக சொல்லி அந்த சமுத்திரத்துக்கும் இருப்பிடமாக எழுந்துள்ளவர் எம்பெருமான் என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்தால் பட்டு அவற்றை ஸ்தோத்திரம் செய்தார். நான் ஆள வந்தார். இப்படி எம்பெருமானுடைய ஸ்வரூபம் விபூதி குணங்கள் இவைகளை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவைகளில் தோற்று அவர்களுக்கு அடிபணிவதற்காக அடுத்த ஸ்லோகத்தை அருளி செய்கின்றார். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு ரொம்ப பிடிச்சவர்களாக இருந்தாள்னாக்க அவளுடைய ஒரு நகைவுடைய பாவனைகள் அவளுடைய இதுன்னு கேட்டா இந்த பழக்க வழக்கம் கொண்டு அதை கொண்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு சொல்லி அதே மாதிரி அவருடைய விபூதி, அப்பா அவர் எவ்வளவு பெரிய குணக்காரர் தெரியுமா, இந்த ஊர் மொத்தம் அவரதே தான், 1000 வெள்ளி நிலம் அவருக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்லி சொல்றது, அந்த விபூதியை கொண்டாடுறது, அவருடைய குணத்தை கொண்டு அவ்வளவு குணக்காரர் இருந்தா கூட அவ்வளவு சிம்பிள் அவர்,
எல்லாத்துக்கும் வந்துருவார், அவரே தானே வந்துருவார், யாரும் கூப்பிடவே வேணாம். இப்படிலாம் இங்க சாதாரணமா இருக்க வளப்பத்தையே நாம ஸ்தோத்திரம் பண்றோம். நமக்கு வேண்டிய வேலை இருந்தாருனாக்க பெருமாள் எப்பேற்பட்டவர், அவரை காட்டிலும் நமக்கு வேண்டியவர் வேற யார் இருந்துருக்கா? அவர் விஷயத்துல ஈடுபடுறார் சுவாமி. ஆனா வந்தார் அவர் இந்த வார்த்தையை சொல்லி சொல்றார். பெருமானுடைய சுரூபத்திலையும் குணத்திலையும் விபூதியிலையும் அவர் தோற்று போய் நமோ நமோ வங்மனசாதி பூமையே என்று முதல்ல நமஸ்காரத்தை சொல்லி சொல்றார். இது எப்படி இருந்துருக்குன்னா விதந்தை ஸ்தோத்திரம் என்பதாக ஸ்தோத்திரம் அமைந்துள்ளது. அது ஸ்தோத்திரமாகவும் சொல்லப்படுகிறது, மந்திரமாகவும் சொல்லப்படுகிறது. சுவேதத்வீப வாசிகளாக ஏகதனத்ரிதர் என்று இருக்கிற ரொம்ப பிரசித்தமான இருக்கிறவர்கள்தான் இந்த ஜிதந்திர ஸ்தோத்திரத்தை சொல்லி எம்பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தனர். அங்கு ஒரு சமயத்திலே எம்பெருமானை சேவிப்பதற்காக நாரத பகவான் எழுந்துள்ளனர். நாரதருக்கு அவர்கள் இந்த ஜிதந்திர ஸ்தோத்திரத்தை உபதேசம் செய்தனர். இந்த உபதேசம் செய்த பிறகு அந்த பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிக்க வேணும் என்பதற்காக பிரம்மா சமயத்திலே தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பிரம்மாவுக்கு அவர் தபஸ் பண்ணி கொண்டிருந்த இடத்திலே நாரதர் எழுந்துருளினார். நாரதர் எழுந்துருளி இங்கு இந்த மாதிரி நான் அங்கே போயிட்டு வரேன் நான் என்று சொல்லுகின்றார். போயிட்டு சொன்ன பிற்பாடு அப்போ என்ன நடந்தது, என்ன சமாச்சாரம்னு அங்கே இருக்கிறவா எனக்கு இதை உபதேசம் பண்ணா, இந்த கிருஷ்ணபுரிய ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணா என்று சொன்னார். அப்படியா அந்த ஜிதந்திர ஸ்தோத்திரத்தை நீ சொல்லு என்று கேட்கிறார். அதுக்கு அப்படியே அந்த ஜிதந்திர ஸ்தோத்திரத்தை நாரதர் பிரம்மாவனிடத்திலே சொல்லுகின்றார். அதுதான் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே சுஷீகேஷ மகாபுருஷ பூர்வஜா. இன்றைய தினத்திலும் ஜிதந்திர ஸ்தோத்திரத்தை அறக்கால மதத்துல நித்தியமாக அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஸ்ரீகேஷ மகாபுருஷ பூர்வஜ. பெருமாளை நீ ஜெயிச்சுட்டு அவ்வளவுதான், முதல் வார்த்தையே அதுதான். இது எந்த வார்த்தையும் இல்லை. யாருக்கு சண்டை வந்தது, யாருக்கு என்ன போட்டி வந்தது, அவர் ஜெயிச்சுட்டேர் அப்படின்னா எடுத்த உடனே வார்த்தையே நீர் அப்படின்னு சொன்னா நீர் தோத்துட்டேருன்னு சொல்ல போறோ ஜெயிச்சுட்டேருன்னு சொல்ல போறோன்ற வார்த்தைக்கெல்லாம் இல்லை. முதல்ல ஜிதந்தே நீர் ஜெயிச்சுட்டேர்னு சொல்லிட்டு திரஷ்டா சீதான்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டேன் என்று சொல்லியிருந்தேன். உங்க சீதை தானே சொல்லணும்னா ஜிதம் உன்னாலே ஜெயிக்கப்பட்டது நீ ஜெயிச்சுட்டே என்ன சொல்லிட்டேர்னா ஜிதந்தே புண்டரீகாட்சா உன் கண்ணழக காண்பித்து எங்க எல்லாரையும் நீர் ஜெயிச்சுட்டேர் என்று சொல்றார் அவர். அது கண்ணழக காண்பிக்கிற எந்த விதத்துல ஜெயிச்சேன்னா இத்தனை நாள் வரைக்கும் நாங்க எல்லாரும் நாங்க நினைச்சிருந்தோம் நாங்க அகம்மே அகம்மேன்னு என்ன நினைச்சோம் அகம்மே அகம்மேன்னு நினைச்சுட்டு இருக்கச்சே நீ என்ன சொல்லிட்டேர்னா எனக்கு நீ என்னை எனக்கு உரித்தானவன் என்று நீ சொன்ன அதை நீர் ஜெயிச்சுட்டேன். இத்தனை நாள் எம்பெருமான் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் நாம பிறக்கிற ஒவ்வொரு பிறவியிலையும் அவர் கூட கூட பிறந்த இருந்து அப்பா இந்த வாட்டியானா திருத்திட்டுமா இந்த வாட்டியானா ஒன்னு திருத்திட்டுமா திருத்திட்டுமான்னு வரைய நீ வந்தாவா உன் மூஞ்சில நான் மாட்டேன்னு சொல்லிட்டு முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு தூர 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 போயிருந்தோம் நாம அப்படிப்பட்ட விரதம் கொண்டிருக்கட்டு உன்னுடைய கண்ணழக காண்பிச்சு தானொட்டி வந்துன்னு சொல்லுகிறபடியே மீதி விஷயங்கள்லாம் நாங்கள் ஈடுபட்டவனாக இருந்தாலும் கூட அந்த விஷயாந்திரங்களிலே எங்களுக்கு இருந்த ஈடுபாட்டை அறுத்து ஸ்வரூபஜானத்தை ஸ்வரூபஜானத்தை உண்டாக்கி உன்னை அணுகும்படியான நிலையை நீ கொண்டு வந்து விட்டதுனால நீ ஜெயிச்சுட்ட என்று அங்கு சொல்லுகின்றார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களையும் விபூதிகளையும் ஸ்வரூபத்தையும் அனுபவித்து அவர் எம்பெருமானிடத்திலே வணங்குகிறார். அவருடைய இவைகளில் ஈடுபட்டு தோற்றோம் என்று சொல்லி அவரிடத்திலே சேவிக்கின்றார். தோற்றவர்கள் செய்கின்ற வியாபாரத்தை செயலை செய்கின்றார் என்றும் இது ஒரு பிரகாரமாக அர்த்தம். பெருமாள் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கின்றார். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது அர்ஜுனா நீ பார் என் வயிற்றுக்குள்ளதான் நீயே இருந்துருக்க, லோகம் மொத்தம் என் வயிற்றுக்குள்ளதான் இருந்துருக்கு, பிரம்மா சிவன் இந்திரன் என்று சொல்லக்கூடிய யார் யாரெல்லாம் இருந்துருக்காளோ அத்தனை பேரும் இருந்துருக்கா,
இங்க சொல்லக்கூடிய சேன 18 அச்சோகிணி சேன துரியோதன வந்து இவாழ்ந்து அதை காட்டிலும் கொஞ்சம் குறைவா இருந்துருக்கிற சேனை இதெல்லாம் கூட என் வயிற்றுக்குள்ளேயேதான் இருந்துட்டு இருக்கு. இந்த பிருத்வி மண்டலம் மொத்தம் என் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு இருக்கு என்று கிருஷ்ணன் சொல்றார். சொன்னா அர்ஜுனன் சொல்றான், ஒன்னும் தெரியலடா, நீ சாரதியா முன்ன உட்காந்துட்டு இருக்க, நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன், இவ்வளவுதான் உன் வயசுல பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னா. உடனே கொடுக்குறாரு திவ்யந்து, இந்த கண்ணால பார்த்தேன்னா தெரியாதுரா, உனக்கு ஒரு தனி கண்ணு நான் கொடுக்குறேன், திவ்யந்து ராமிதே சக்ஷுஹு என்று ஒரு சிறந்தான ஒரு சிறப்பான கண்ணு, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான ஒரு கண்ணு, அந்த கண்ணை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்ற. நமக்கும் ஆச்சாரியால் அந்த கண்ணை கொடுத்துருக்கா, எம்பெருமான அனுபவிக்கக்கூடிய கண்ணு, அந்த கண்ணு தான், அதுதான் ஞான வைராக்கிய சப், அதாவது ஞான பக்தி ஆகிற ஒரு சத்சம்பத்து, அந்த சத்சம்பத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு கண், அந்த கண்ணை ஆச்சாரியால் நமக்கு கொடுத்துருக்கா, அது பிரகாரம் எம்பெருமான அனுபவிக்கிறோம், எம்பெருமானிடத்துல பக்தியும் நமக்கு உண்டாருது, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கணே கணே ஆச்சாரியனை நாம நினைச்சிட்டு தான் ஆக வேண்டும். இவனுக்கு அர்ஜுனனுக்கு அந்த கண்ணை கொடுத்த உடனே அர்ஜுனன் சேவிக்கிறான், பாப்பா பாக்குற பார்த்தா தானும் அவர் திருவயிற்றுக்குள்ளேயே இருக்கிறத பாக்குறான். அப்படியே அந்த குருக்ஷேத்திரம் அந்த வயிற்றுள்ள தம்பர் பிரம்மா தெரியுறே, சிவன் தவிர தெரியுற, இந்திரன் தெரியுறா, மொத்த தேவத்தையும் தெரிகிறார். நமோ அவடனே அவன் சேவிக்கிறான், நமோ நமஸ்தே சஹசிரகிருத்வஹ நமோ நமஸ்தே நமஸ்புரஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வஹ. இப்படி பார்த்த உடனே பெருமாளை சேவிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான், நமஹா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அர்ஜுனன் சொன்ன உடனே மறுபடியும் நமஹா நமஹான்றான். ஒரு வாட்டி நமஹா சொன்னோமா, மறுபடியும் நமஹா சொல்றான்னா, சரி பார்த்தாரு. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்ன உடனே போரலையா இது பண்ணது, என்ன அங்க ஆச்சரியமான ஒரு செயலை பாக்குற, பார்த்துட்டே இருக்கலாம் போல தோன்றதுதான். நமோ நமஸ்தே சஹசிரகிருத்வா, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல 1000 வாட்டி நமஹா என்று பிரணாமம் பண்றதான். புனச்ச பூயோபி நமோ நமஹா, புனச்ச மறுபடியும் பூயோபி மறுபடியும் உனக்கு பிரணாமம் பண்ற. நம்ம எவ்வளவு நாளைக்கு பிரணாமம் பண்ணாலும் அவருக்கு ஆறலையாம் அர்ஜுனுக்கு. சரி மின்பக்கம் போகாதுங்க, பின்பக்கம் போய் சேவிக்கிறேன், பின்னாடி பக்கத்துல போய் சேவிக்கிறேன், அந்த பக்கம் சேவிக்கிறேன், இந்த பக்கம் சேவிக்கிறேன், அந்த எம்பெருமானுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் அவரை பிச்சேற வைக்கிறது அர்ஜுனனை. நம புறஸ்தானதே நமோஸ்துதே சர்வதேவ சர்வஹா நமோஸ்துதே, நமஸ்காரம் எல்லா பக்கத்துலயும் உனக்கு நமஸ்காரம். நான் முன்னாடி சேவிக்கிறேன், பின்னாடி சேவிக்கிறேன், வலது பக்கம் சேவிக்கிறேன், இடது பக்கம் சேவிக்கிறேன், இப்படி மேல சேவிக்கிறேன், கீழே சேவிக்கிறேன்னு சொல்லி எல்லா பக்கத்துலயும் சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரியாகதான் இங்கேயும் ஆளவந்தார் சாதிக்கின்றார். நமோ நமோ வங் மனசாதி பூமையே, நமோ நமோ வங் மனசைக பூமையே, நமோ நமோ நந்த மகாவிபூதையே, நமோ நமோ நந்த தயீக சிந்தவே. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்றார், எம்பெருமானுடைய விபூதிய சொல்றார், எம்பெருமானுடைய குணங்களை சொல்றார். எதுக்கு பிரணாமம் பண்றதுன்னு தெரியலையா, எல்லாத்துக்கும் நமஹா நமஹா நமஹான்னு சொல்லி அருளி செய்கின்ற இந்த ஸ்லோகம் தினமும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம். நித்தியம் திருவாராதனம் பண்றதுக்கு முன்ன இந்த சேவிக்கத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் இது. நமோ நமோ வங் மனசாதி பூமையே, நமோ நமோ வங் மனசைக பூமையே, நமோ நமோ நந்த மகாவிபூதையே, நமோ நமோ நந்த தயீக சிந்தவே. ஸ்லோகம் எப்படி ஏற்பட்டது என்று பார்க்க வேண்டும். நம்மாழ்வார் பத்துடை அடியவர்க்கு எழுதியவன் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது பத்திலே ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார். யாருவோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான், யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய வெம்பெருமான், பெருமோராயம் பிறபல உடையவெம்பெருமான், பெருமோர் உருவமும் உளதில்லை இரதில்லை பிணக்கே.
பெருமாள் ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலான்றார். பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றார். பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு முதல்ல சொல்றார், உடனே பெருமாளை சுலபமா தெரிஞ்சுட்டுலான்றார். என்ன இது ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராடிக்டரியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்றாரு. சொன்னாங்க அஸ்தமம் எம்பெருமானுக்கு பிரதிகூலர்களாக இருந்திருக்கிறவாளாலே அவன் அரிய அரியனாக இருந்திருக்கான். அரிய அறிவதற்கு தெரிந்து கொள்வதற்கு அரியன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனால அறிய முடியாதவனாக இருந்திருக்கான், ரொம்ப மிருக்கியமாக இருந்திருக்கான் என்று அர்த்தம். அதுதான் முதல்ல சொல்ற யாருமோர் நிலைமையன் என அறிவு அறிய எம்பெருமான், அறிவறிய எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்கா எம்பெருமானுக்கு பிரதிகூலர்களாக எம்பெருமானை ஆசிரியிக்காமல் இருந்து கொண்டு எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறேன்னு நாம வெறுமையான சொல்லி நாம தெரிஞ்சிட்டோமானாக்கா நினைச்சோமானாக்கா அது அறிவு அறிய வெம்பெருமான், எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார். அதே பெருமான் எப்படிப்பட்ட யாருமோர் நிலைமையன் என அறிவழிய வெம்பெருமான், அறிவெளிய வெம்பெருமான். அனுகூலருக்கு எம்பெருமானவர்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் நீதான் எனக்குன்னு நினைக்கிறவாளுக்கு அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவம் குணங்கள் என்று எல்லாமே சுலபமாகவே தெரிஞ்சு போயிடுவோம். அப்படிப்பட்டவர் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்றான் என்று சொல்கிறார். அந்த நிலையை கொண்டுதான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றார் சுவாமி ஆளவந்தார். எம்பெருமானுடைய நிலைமையை கொண்டு இந்த ஸ்தோத்திரத்திலே முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அஷ்டபத்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஐந்து விஷயங்கள் முக்கியமாக பிராப்திஷ்ட பிரம்மணோரூபம், பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம், தத்ஃபலம், தத் பிரதிபந்தகம், இவையெல்லாம் நாம அடைய வேண்டியதாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபம், எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அடுத்தது பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா, பிரத்யேகாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுமே, அப்போதானே நம்ம எம்பெருமான் அடையிறதுன்றதை பற்றி மீது அங்கே போகிறதுன்றதுக்கு முன்ன இருக்கட்டும், எதை அடையிறதுன்றதுக்கு முன்ன இருக்கட்டும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கோன்றத தெரிஞ்சுட்டு தானே நாம் போக முடியும், அதை தெரிஞ்சுக்கணுமா. சரி, அந்த இடத்த போகிறதுக்கு பிராப்தி உபாயம் வழியை தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறமா அங்கே போனால் என்ன பலன் கிடைக்கும் இதை தெரிஞ்சுக்கணும். இங்கே போகிறதுக்கு வழியும் தெரிஞ்சுட்டோம், அங்கே போனால் பலனும் தெரிஞ்சுட்டோம், எம்பெருமானை பற்றி பிராப்தியத்தை பற்றியும் தெரிஞ்சுட்டோம். சரி, பிராப்தா தன்னை பற்றியும் தெரிஞ்சுட்டுருக்கா எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் இது ஏதோ ஒரு தடங்கள்னால தானே நம்மளால் போக முடியாத இருந்துட்டுருக்கு அந்த டெஸ்டினேஷனு. இந்த தடங்கள் என்னன்னு நம்ம தெரியாது போயிட்டோம்னாக்கா, இந்த தடங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அந்த தடங்களை நீக்காமல் போய்விட்டோமானால் நம்மால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. அதுக்காக தான் எது நமக்கு தடங்களாக இருக்குன்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த ஐந்து விஷயங்களும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தான் இங்கே நமக்கு ஆளவந்தார் இந்த ஸ்தோத்திரம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார். இதுவரையிலும் பிராப்தியமாக சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய நிலையை, எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவம் முதலானவற்றை அருளி செய்தார். இனிமேல் சொல்ல போகிறது பிராப்தா, எம்பெருமானை அடையப் போகின்ற நம் போன்றவர்கள் இருக்கின்றனரே அவர்களுடைய ஸ்வரூபத்தை அருளி செய்கின்றார். பிராப்தி உபாயம் என்று சொல்லக்கூடிய அடைவதற்கு வேண்டிய உபாயமான சரணாகதி, அந்த சரணாகதியை சொல்லுகின்ற மேலே வரக்கூடிய பலம், வைகுண்டத்தில் எப்பேற்பட்ட அனுபவம் நமக்கு வரப்போறதுன்றத சொல்ல போற, பிறகு பிரதிபந்தம் இருக்கிறது தடங்களாக இருக்கிறதையும் சொல்ல போகிறார். இப்போ பிராப்திஷ பிரம்மண ரூபம்னு பிராப்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவம் இவைகளை பற்றி பார்க்க
பேசிவிட்டு பிராப்தாவாக இருந்திருக்கிற அந்த ஜீவாத்மனுடைய நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் பிராப்தியுபாயமாக சொல்லப்படுகின்ற சரணாகதியையும் அடுத்தடுத்து சொல்ல போகின்றார். அதுதான் இப்போ அனுசந்தானம் பண்ண போகின்றோம். நமோ நமோ வங் மனசாதி பூமையே என்று சொல்லுகின்றார். அதோட நிக்கல மறுபடியும் நமஹா சொல்றார். யாருக்கு நமஸ்காரம்? பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க இப்படிப்பட்ட அனுபவம் யாருக்கு வருதுன்னா பிரத்யக்ஷமா பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார் அவருக்கு. ஆகையால துர்க்கம் எதிர இருக்கும் பொருட்டு என்று சொல்லுகின்றார் பெருமானுக்கு. அவர் எப்படிப்பட்டவராக எழுந்திருக்கின்றதுதான் நாலு விசேஷணத்தை சொல்ற. வங் மனசாதி பூமையே, வங் மனசைக பூமையே, அனந்த மகா விபூதையே, அனந்த தயைக சிந்தவே என்று நான்கு விசேஷணங்களை சொல்லி உமக்கு நமஸ்காரம், இப்படிப்பட்ட உமக்கு, இப்படிப்பட்ட உமக்கு என்று அவரிடத்திலே அந்த பிரணாமங்களை சொல்லுகின்றார். நமகான்னு ஒரு வாட்சி சொன்னா போறதா, மறுபடியும் நமோ நமகா நமோ நமகான்னு நமகான் ரெண்டு வாட்டி வேற சொல்ற. இது வேற தேவையா என்று பார்க்கணும். இது முதல்ல நம சப்தத்துக்கு என்ன அர்த்தம், அதுக்கப்புறமா மீதி விஷயத்த பார்க்கலாம். நான் பாக்குறேன். அப்ப நமகான்னா என்ன அர்த்தம் சொன்ன? அம்மா நமகா அப்படின்னு சொன்ன இப்ப நையாய்க்கெல்லாம் சொல்றேன். சுவாவதிக்கோத்கிருஷ்டத்துவ பிரகாரக ஞான வியாபார நமஹா என்று சொல்றதுனால நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொன்னாக்க அதை நமஸ்காரம் பண்ணிக்கோன்றதுனால அது எதை வெளிப்படுத்துறதுன்னா நம்மளுடைய ஒரு செயல். தன்னை காட்டிலும் யாரை நாம் நமஸ்காரம் பண்ணுகிறோமோ அவன் தன்னை காட்டிலும் ஏதோ ஒரு வழியிலே சிறந்தவன் என்கிற ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல் தான் நமஹா என்பதாகும். இதுதான் நமஹா என்று சொல்லுகின்றார். சரி, இது நையாயிகள் சொல்லக்கூடிய வார்த்தை, இது லாஜிக்கா வரக்கூடிய ஒரு டெஃபினேஷன். சுவாமி நமஸ்கார பிரகரணத்துல சுவாமி தேசிகன் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ற. யாஹ் காஷ்சன கிருதயஹ மம பகவதி நமவ மமதாஸ்தி தாசு பகவத ஏவ தாஹாம் அமமோகம் பகவதி அகமபி நமம பகவத ஏவ அகம் அஸ்மி பகவத ஏவ அகமஸ்மி இத்யேவ மமதாம் இத்யேவம் அமமமதாம் யோஜயதி இத்யதஹ நமஹ என்று சொல்லுகின்றார். நமஹ என்பதற்கு பொருள் ந மம என்பதாகும். மமன எனக்கு எதுவும் அல்ல என்பது பொருள். எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் எனக்கு உரித்தேன் அல்லன். அகமபி ந மம நான் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஆத்மாவும் கூட நமம என்னுடையது அல்ல. இது என்னுடையது தானே இது அப்படின்னா இது கூட என்னுடையது இல்லை, இதுவும் எம்பெருமானுடையது தான் என்று சொல்லுகின்றார். இது எப்படி நடந்ததுன்னா மாம் மதியின்ற நிக்கிலும் சேதனா சேதனாத்மகம் சுகையும் கருகோபகரணம் வரதஸ்வீ குருஸ்வயம்னு தேவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றார். மாம் மதியின்ற நிக்கிலும் மாம் நான் என்னுடைய இதுன்னு சொல்ல நினைச்சிருக்கேனே, அகம் அகம்னு சொல்றேனே, நான் நான் சொல்றேனே, அந்த ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபமும் நமமா என்னுடையது இல்லை. மதியின்ற நிக்கிலும் சேதனா சேதனாத்மகம் என்னுடைய பெண்ணு, என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு, என்னுடைய பணம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு சில இது சேத்தனாத்மகமாக இருந்திருக்கு, சிலவை அச்சேதனங்களாக இருக்கின்றன. இப்படி சேத்தனங்களாக இருக்கிறதோ அச்சேதனங்களாக இருக்கிறதோ உலகத்தாருடைய கண்ணோட்டத்திலே என்னுடையது என்பதாக சொல்லப்படுகின்ற சகல வஸ்துக்களும் என்னுடையது அல்ல. இதுதான் நமமா நமஹா என்பதனால சொல்றது. அமமோகம் பகவதி என்னுடையது இல்லைன்னா யாருடையது? எல்லாம் எம்பெருமானுடையது தான். அமமஹா அகம் பகவதி அகமபி நமம நானும் தான் எனக்கு ஒரு தேன் அல்லன் என்பதைத்தான் சொல்லுகின்றது. எப்பேற்பட்ட வார்த்தை இது நமஹான்ற வார்த்தை.
என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல அருள் செய்கின்றார், ஆத்மா பகார ரசிகே நமயை வதத்தம் அந்நைரதாரிய மதுனா விபுதாதிநாத. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் பெரிய திருடன். ஐயோ என்ன திருடன், சுவாமி போய் தன்னை போய் திருடன்னு சொல்லிக்கிறாரு, அவர் எப்படி திருடனா வேற என்ன அவர்? ஆமா நான் திருடன் தான் அப்படின்னு. சில பேர் திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு வெக்கப்படுவா, ஐயோ திருடிட்டுமே திருடிட்டுமே. அந்த சொத்தை அனுபவிக்கிறதெல்லாம் இந்த திருடிண்டு ஏமாத்து வந்த சொத்து தானே, இது எப்படி அனுபவிக்கிறதுன்னு அவளுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு நருடல் இருந்துட்டு இருக்கும் மனசுல, அது ஒரு கஷ்டம் இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த திருட்டு சொத்தை அனுபவிக்கிறதே கூட சந்தோஷமா அனுபவிக்கிறனா, ஆத்மா பகார ரசிகேன. இது என்ன, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, ஒருத்தர் காலில் போட்டுக்கிற ஒரு சலங்க மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு தண்டை மாதிரி இருக்கு, அந்த தண்டைய மொத்த திருடையும் வந்துட்டான். திருடையும் வந்த பிறகு அது ஆற்றுல கொண்டு போய் ஒன்று இருக்கா மனைவி இருக்கா இவா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னு கொண்டு கொடுக்குறான். கொடுத்தாக்க பொண்ணுக்கு போடல, இன்னொருத்திக்கு பொண்ணுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, மனைவிக்கு போடல. இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த தண்டையை ஆற்றுல உபயோகப்படுத்த முடியாத ஒரு நிலை. எங்கேயும் திருடி வந்தோமோ அங்கேயே கொண்டு கொடுத்துருவோம்ட்டு கொடுத்துட்றான். அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே போனக்கூடியதான பூஷணமாக இருக்கக்கூடிய வஸ்து என்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மாவை எதுநாள் வரைக்கும் என்னுடையது என்னுடையது என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரக விசேஷத்தினாலே ஒரு ஞானம் வந்தது, இந்த வஸ்து என்னுடையது இல்லை, இது எம்பெருமானுடையது என்பது. அந்த திருடிந்து வந்த தண்டையை திருப்பி கொண்டு போய் அவனுடையே கொண்டு கொடுக்குற மாதிரி நான் இதை கொண்டு போய் எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறேன், இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன். அப்போ பெருமாள் என்ன பண்ற என்று கேட்டா சந்தோஷமா ஏத்துக்கிட்டேறான். நீயும் அந்த மாதிரி இந்த ஆத்மாவை சந்தோஷமா ஏத்துக்கணும்ன்ற இந்த பிரார்த்தனை. அந்த தான் இங்கேயும் சொல்ற, நான் அகமப்பி நம்ம அகம்னு சொல்றது கூட என்னுடையது இல்லை. நமஹா, இந்த நம சப்தத்துக்கு என்ன எவ்வளவு அர்த்தம் வேணும்னாலும் சொல்லிட்டு இருக்கலாம். நமஹான்ற இந்த ரெண்டு வார்த்தை இருக்க, ரெண்டு எழுத்துக்கள் இருக்க, இதுக்கு உண்டான சிறப்ப சொல்லுகிறார். மிருத்யு திரக்ஷணம் பிரம்மணஹா பதம் மமேதி ஜக்ஷரஹா மிருத்யு நமமேதி சாஸ்வதம் என்று சொல்லுகின்றார். ரெண்டு எழுத்து நமக்கு எப்பவும் ஆபத்தானது, ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது ரெண்டு எழுத்து. மூணு எழுத்து இருக்க நமக்கு அழிவில்லாத ஒரு பதத்தை அளிக்க வல்லது என்று சொல்லுகின்றார். அப்ப ரெண்டு எழுத்து எது, மூணு எழுத்து எது என்று ஒரு கேள்வி வருகிறது. மமேதி ஜக்ஷரஹா மிருத்யுஹு, மமான்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எழுத்து இருக்க அதுதான் மிருத்யுவாக இருந்துட்டு இருக்கு. நமமா என்று சொல்லக்கூடியதாக மூன்று எழுத்து இருக்க அதுதான் அழிவில்லாததானது. இது நமமான்றதுதான் நமஹா என்று ஆயிடுச்சு, இங்க ரெண்டு எழுத்து ஆயிடுச்சு. அவர் சொல்ற ரெண்டு எழுத்து மமான்றது, அவர் சொல்ற மூணு எழுத்து நமஹா என்பது, நமஹான்னு சொல்லச்சே நமமா என்பதாக அர்த்தம். இப்படி நமஸ்காரத்தினுடைய நம சப்தத்தினுடைய பிரபாவம் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நமஸ்காரத்தினுடைய பிரபாவம், இது நமஸ்காரம்ன்றது ஒரு செயல், எம்பெருமானிடத்துல நமக்கு இருக்கிற பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு செயல். அந்த செயலை சொல்ற, பிரணம்ய கிருஷ்ணம் சஹசா பாம்சு கிளிஷ்டே மகீதலே நிஷ்கல் மகா பவே சத்யா லலாட்டே பாம்சு மண்டநாத். எப்பேற்பட்ட விஷயம் சொல்ற, விஷ்ணு தர்மத்துல சொல்ற, பெருமாளை சேவிக்கச்சே எங்க பெருமாளை நாம முதல்ல பாக்குறோமோ பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணுமா, அந்த விழுந்து சேவிக்கச்சே அந்த பூமியில இருக்கிற தூசெல்லாம் நம்ம நெத்தியில அப்படியே படுறோம். பெருமாள் இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி எழுட்டோம், அங்க ஏழுன பிற்பாடு
வேட்டி எல்லாம் ஒன்றும் அழுக்காது, இங்கெல்லாம் ஈரமா இருக்கு, இதுவா இருக்கு, வேட்டியை ஊசின்னு வேட்டி அழுக்கா போயிடும், உடம்பெல்லாம் அழுக்கா போயிடும், இங்க எப்படி செவிக்கிறது, இங்க வேணாம் கொஞ்சம் நான் இங்க கனடா போய் செவிப்போம், அவர் அப்படி எழுத்தோம் அங்க போய் செவிக்கலாம்னு நம்ம நினைக்கக்கூடாதான். எங்க பார்க்கணும் பார்த்த உடனே செவிச்சிடணுமா? பிரணமே கிருஷ்ணன் சகசா பாம்சு கிளிஷ்டே மகிதலே, பாம்சு கிளிஷ்டே மகிதலே, பாம்சு இந்த தூள்களோடையே சேர்ந்ததாக இருந்திருக்கிற இந்த மகிதலத்துல உடனே விழுந்து சேவிச்சிடணும். சேவிச்சா என்ன ஆகும்னா, நிஷ்கல்மஷோ பவேதி சத்யா லலாட்டே பாம்சு மண்டனாக்குன்னு, இந்த பாம்சு உன்னுடைய நெத்தியில இருக்கக்கூடிய இந்த தூள் அதுவே உனக்கு நெத்திக்கு அலங்காரமா ஆயிடுச்சோம். இது அலங்காரம் ஆயிட்டதுனால இந்த நெத்தினால என்ன ஆகும்னு கேட்டாக்க, சத்யகா நிஷ்கல்மஷா, உடனே கல்மஷமே இல்லாதவனாக பாபங்கள் இல்லாதவனாக ஆய்விடுகின்றான் என்று சொல்லுகின்றார். இந்த நமஸ்காரத்தினுடைய ஒரு விசேஷம் இது. துர்க சம்சார காந்தாரம் அப்பாரம் அபிதாவதாம் ஏகா கிருஷ்ண நமஸ்காரா முக்தி தீரஸ்ய தேசிகா. ஒரு பெரிய காடு, எப்படி போறது என்னன்னு தெரியாத முடிச்சுருக்கிற ஒரு காடு, அதுதான் சம்சார காடு. இந்த காட்டிலேருந்து வெளில வரணும்னாக்க ஒண்ணுமே தெரியாதபடியாக இருந்துருக்கு. ஒரு மறுப்பிரதேசம், எங்க பார்த்தாலும் ஒரே பாலைவனமாக இருந்துருக்கிற ஒரு இடம் அது. அந்த இடத்துலேருந்து எப்படி போனாலும் சமுத்திரம் மாதிரி தான், சமுத்திரமும் பாலைவனமும் ஒண்ணுதான், டெஸ்டினேஷனே தெரியாது. அங்க நடுவாந்திரத்துல மாட்டிக்கிட்டோம்னாக்க அதுலேருந்து நம்ம மீளணும்னாக்க ஒரே ஒரு காரியம் பண்ணா போருமா, ஏகா கிருஷ்ண நமஸ்காரா முக்தி தீரச தேசிகா. இதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியை காண்பிக்கக்கூடியது எது தெரியுமா? ஏகா கிருஷ்ண நமஸ்காரா, அந்த கிருஷ்ணனிடத்துல ஒரே ஒரு பிரணாமம் பண்ணமானாக்க. ஏகோபி கிருஷ்ணே சுகத பிரணாமகா தசாஸ்வமேதாவது துல்லியா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்மா கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய என்று மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்க அந்த கிருஷ்ணனிடத்துல நமஸ்காரம் பண்ணமானாக்க ஒரே ஒரு வாட்டி பண்ணாக்க 10 அஸ்வமேதத்தை செய்த அவமிருதத்தினுடைய பலன் வருதுன்னார். 10 அஸ்வமேத அவமிருதத்தினால வரக்கூடிய பலனை காட்டிலும் சிறந்த பலன் கிருஷ்ணனிடத்துல பிரணாமத்தினாலே வருதுன்னு சொல்ற. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன கேட்டா, அந்த 10 அஸ்வமேதம் பண்ணாக்க 10 தடவை இந்திரன் ஆகலாம், 10 தடவை இந்திரன் ஆனந்தப்படி திரும்பி வர வேண்டியதுதான். ஆனா கிருஷ்ணனிடத்துல பிரணாமம் பண்ணுவோம்னாக்க திரும்பி வருதுன்றதே கிடையாது. இது திரும்பி வருதுன்றது எப்ப வரப்போறோம், எந்த சன்னிவேசத்துல நம்ம திரும்பி வருவோன்றது யோஜனை பண்ணி பார்க்கணும். ஒண்ணு நமக்கு அந்த இடம் பிடிக்காத போயிடுச்சுனாக்க நம்ம அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுவோம். இல்ல ரெண்டாவது விஷயம், அங்க இருக்கிறவாளுக்கு நம்மள பிடிக்காத போயிடுச்சுனாக்க நாம திரும்பி வந்துடுவோம். இதுதான் நம்ம நடக்கிற விஷயம். அங்க நம்ம எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவாளுக்கு அந்த பகவத் அனுபவம் இருக்கு. இந்த எம்பெருமான சதா சர்வதேச சர்வகால சர்வாஸ்தோஜிதமாக இருந்திருக்கிற கைங்கரியங்களை பன்னிண்டு அந்த ஆனந்தத்தை பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றவர்களுக்கு ஒரு பொழுதும் அலுப்பு சலிப்பு என்பது தட்டவே தட்டாது. போரும் இத்தனை நாள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணதே கொஞ்ச நாள் ஆத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கவே மாட்டாளாம். ஆகையால நாம்பளா போறதுன்றது இல்லை. சரி, பெருமாள் நம்மளை திருப்பி அணைச்சிடுவேறான்னு கேட்டா, நீ வரத்துக்காக தான், நீங்க வரத்துக்காக தான், பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச மம பிரியா உதாரா சர்வ ஏவைதே ஜானி துவாத்மைவமேமத்தம் என்று சொன்னார். இப்ப நீங்கெல்லாம் என்னுடைய ஆத்மாவா இருந்துருக்குங்க, உங்களை விட்டுட்டு ஆத்மா விட்டுட்டு சரீரம் எப்படி இருந்துருக்கோம், நீங்க தான் என்னுடைய ஆத்மாவா இருந்துருக்கச்சே, உங்களை விட்டுட்டு என்னுடைய சரீரம் எப்படி இருந்துருக்க முடியும், உங்களுடைய பிரிவு என்னால எப்பவும் தாங்க முடியாததாக இருந்துருக்கு, நீ இங்கே இருக்கணும்னு அவர் சொல்றவர். அப்போ ரெண்டு விதமாகவும் திரும்பி வருதுன்றதே இல்லாததாக இருந்துருக்கிறது. இது எல்லாம் இப்போ நமக்கு இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம், இது அதாவது கிராமத்துல இருக்கிறவாளுக்கு பட்டணம் இருக்க நகரம் சேவை கொஞ்சம், நகரத்துல இருக்கிறவாளுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற ஊர் இருக்க அது ஏதோ பெரிய பெரிய மகாநகரங்கள், மகாநகரத்துல இருக்கிறவாளுக்கு விதேசங்கள், அமெரிக்கா தான் சேவை கொஞ்சம், அங்க போனவா யாரும் திரும்பி இங்க வரமாட்டேன்றா, ஏன்னா அங்கேயே சகல பௌக்கியமும் இருந்துருக்கான். எல்லாம் நம்மளுடைய எண்ணம் தான் அது. இது இப்ப இது வசு தத்துவமா எப்படிப்பட்டதுன்னாக்க
செம்பெருமானுடையதுதான் இது. ஆகையால இந்த ஒரு பிரணாமத்தினுடைய மகாத்மியம் இருந்திருக்க அதுதான் இது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கிறது என்று சொன்னார். இது நமஸ்காரமே ஒரு யாகமா. நமஸ்கார கிருதோ யஜ்ஞா சர்வ யஜ்ஞோத்தமோ மத நமஸ்கிருத்ய மகாயஜ்ஞம் அஸ்வமேத ஃபலம் பவேத் லபேதி பிரணம்ய தண்டவத் பூமௌ நமஸ்காரேண யோர்ச்சயேதி தயாங்கதிமவாப்னோதி நதாங் க்ரதுசதைரபி. சுவாமி தேசிகன் நம்ம மனசுல படணுன்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுன்னாக்கா இது பல பிரமாணங்களை கொண்டு பல விதமா சொல்லிடுவார். இது என்ன இன்னைக்கு வெறும் நமஸ்காரம் இருக்கு, இது என்ன நமஸ்காரம்னா தேவைக்கணும்னு அர்த்தம். இதுக்கு போய் இவ்வளவு நாள் ஒரு மணி காலம் உபன்யாசம் பண்ணிட்டு இல்லவே இல்லை. நான் சொல்றது ரொம்ப குறைவா சொல்றேன். இதனுடைய மகாத்மியத்தை சுவாமி அருளி செய்த பிரச்சாரம் சொல்லணும்னாக்கா இதுக்கே இன்னும் ஏகமா சொல்லணும். அதனால சுவாமி சொல்லிருக்கத்துல ஒன்னு ரெண்டானா நாம தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காகவே நமக்கு ஏற்பட்டது, நமக்கு ஒரு சுரூப லாபம் ஏற்படும், அதுவும் இந்த நல்ல நாள்ல இது ஏற்படணும்ன்றதுக்காக அப்படியே மீண்டும் மீண்டும் விஜயாபனம் பண்றேன். இதையே திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன், நினைச்சுக்க வேண்டாம் நீங்க எல்லாரும். அங்க ஒரு விஷயம், நமஸ்காரகா கிருதோ யஜ்ஞஹா சர்வ யஜ்ஞோத்தமோ மதஹா. இந்த பிரணாமம் செய்யறதே இதுவே ஒரு யாகமா. இந்த யாகம் இருக்க எல்லா யாகத்தை காட்டிலும் சிறந்த யாகமும். அது என்ன ஏதோ ஏதோ ஒன்னு பிடிச்சிருக்குன்னா அது எவ்வளவு வேணா கோபம் பண்றதுன்னு ஒரு அர்த்தமான நான் கேட்டேன். இல்லை இல்லை, இது எல்லாம் சப்பிரமாணமா சொல்ற வார்த்தை. இது இது என்னன்னா நமஸ்கிருத்திய மகாயஜ்யம் அஸ்வமேத பலம் லபேது என்ன. சுப்பிரமான ஒரு பிரணாமம் பண்ணிட்டோம்னாக்க அஸ்வமேத பலத்தை கிடைச்சது. அஸ்வமேத பலம் படி அஸ்வமேதன்றது ஒரு பெரிய ஒரு யாகம், ரொம்ப அவ்வளவு சுலோகமான யாகம் இல்லை. அந்த யாகத்தினுடைய பலத்து வருது என்ன, வேதபாகத்துல கடைசி என்ன சொல்றது அஸ்வமேதம்னு ஒரு இடம் சொல்றது. அந்த அஸ்வமேதத்தை நாம அனுசந்தானம் பண்ணமானாலே கூட அஸ்வமேதத்தை அனுஷ்டானம் பண்ற பலன் நமக்கு வந்துடுறதுன்னு சொல்றாரு அவர். அதே மாதிரியா அந்த அஸ்வமேதன்றது இல்லை, அது ரெண்டு பிரச்சனை இருக்குது. நீளம் நீளமான வாக்கியங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து அவ்வளவு பெற்று சொல்றது ரொம்ப கஷ்டம். அது அது அஸ்வமேதம் மொத்தம் தந்து சொல்லணும்னா அதுக்கு மூணு மாசம் நாலு மாசம் ஆகணும். அவ்வளவு நாய் அதுல சிரமப்பட்டோம், அதுக்கு மேல எவ்வளவு நொற்று பண்ண முடியும் என்னன்றதுலாம் தெரியாது. பட்டம் அந்த அஸ்வமேதத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த அஸ்வமேதத்துக்குனுடையனால வரக்கூடிய என்ன பலனோ அந்த பலன் நமஸ்காரம் பண்ணாக்க நமஹான்ற சப்தத்தை சொல்லி பிரமாண தெரிவிச்சமானாக்க வந்துடுறது என்று சொன்னார். அது எப்படி பிரணாமம் பண்ணான்னா பிரணம்ய தண்டத்து பூமௌ நமஸ்காரேன யோ அர்ச்சயேத்து சயாங்கதி மவாப்னோதி நதாங் க்ரதுசதைரபி. பிரமாண கீழே விழுந்து சேவிக்கணுமா. தண்டவத் பிரணாமம்னு சொல்றது, தண்டவத் பிரணாமம்னா கொம்பு கீழே போட்டோம்னாக்கா எப்படி விழுந்து அது விழுந்துடுறதோ அந்த மாதிரி நம்மளுடைய அங்கங்கள்லாம் பூமியில படும்படியாக விழுந்து சேவிக்கணும். முஷா விழுந்து இதுதான் பெருமாளுக்கு இந்த நமஸ்காரத்தினாலேயே எம்பெருமான் அர்ச்சிக்கப்படுபவனாக இருந்திருக்கான். எம்பெருமானுக்கு இது ஒரு விதமான அர்ச்சனை. இப்படி தண்டவத் பிரணாமம் பண்ணமானாக்க நமஸ்காரன யோ அர்ச்சேத்து தயாங் கதி மவாப்னோதி, இவன் எந்த கதியை அடைகின்றான் என்று கேட்டால் இவன் அடைகின்ற கதியை நூறு யாகம் பண்றவாளால கூட அடைய முடியாதான். நூறு யாகம் பண்ணா மாத்திரம் என்ன ஆகும், நூறு யாகம் பண்ணாக்க இந்திராதி பதவிகள் தான் வரும், அது ஆச்சுன்னா திரும்பி வர வேண்டியதுதான். இப்படி தண்டவத் பிரணாமம் பண்றதுனால என்ன ஆகும், இது பிரணாமத்தினால சீவைக்குண்டமே அடையப்படுகிறது. அப்ப நமஸ்காரம்ன்றது எப்ப சொல்றது, இது சரணாகதியை சொல்றது நமஸ்காரம் என்று ஏற்படுகிறது. இது சரணாகதி சொல்லப்படுகிறது நமஸ்காரத்தினால. நமஸ்காரா கிருதா யஜ்ஞா சர்வ யஜ்ஞோத்தமஹம் தண்டவது பூமோ நமஸ்காரேண யோ அர்ச்சயேத்து தயான் கதி மவாப்னோதி நதாம் க்ரதுசதைரபி.
இது நூறு யாக நமயத்தியவ யோக்ருயாதி மத்பக்தா ஸ்ரத்தையான்விதா தஸ்ய அக்ஷயா பவேன் லோகா ஸ்லோக ஸ்லோகாக்கியாபி வர நாரத. அவன் எவ்வளவுதான் இடிகுலத்தவனாக இருந்தாலும் கூட பக்தியோடு கூட எம்பெருவானை குறித்து நமஹா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவானே ஆனால் அவனுக்கும் அழிவில்லாத ஒரு பலன் கிடைக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால இந்த நமஸ்காரம்ன்றது இருக்க இது எம்பெருமானை குறிக்க, அதாவது எம்பெருமானிடத்திலே சரணாகதியை குறிப்பதாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்றார். நமஹா என்பதனாலே சரணாகதி குறிக்கப்படுகிறது என்பதற்கு சில பிரமாணங்கள்லாம் இருந்திருக்கு. தமயந்தி ஒரு சமயத்தில் நலனை அடைவதற்காக தமயந்தி நலனை அடைவதற்காக சுயம்பரம் நடக்கிறது. அந்த சுயம்பரத்தில் தேவதைகள் எல்லாரும் நலனாட்டமே வேஷம் போட்டு வந்துட்டார். இப்ப யார் உண்மையான நலன் தெரியல. யார்கிட்டலையான மாலை போட்டாக்கா அவளுக்கு அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி போயிடுமேன்றதுக்காக அங்க தமயந்தி அந்த தேவதைகளிடத்துல சரணாகதி பண்றா. அந்த சரணாகதிக்கு சொல்ல பிரயோகம் பண்ற சப்தம் என்னன்னா நமஹா என்கிற சப்தம் தான். ஆகையால இந்த நமசப்தத்தினால சரணாகதியும் சொல்லப்படுகிறது. சுவாமி நமசப்தத்தினுடைய பொருளை ஒரு பாசுரத்தினாலே அருள் செய்கிறார், அருளை செய்கின்றார். யான் எனது என்பது ஒன்றில்லை, என் செய்வது அவனை அல்லால் ஆனது அறிந்திடும் தன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தி தானியனை நல்கி நடத்துகின்றான் தன்னர் வழியே நான் முனை வீடு செய்ய வேண்டி வீடு செய்வோன் அடி நம் திருநாரணனே. இது நம் திருநாரணன் நம்மளுடைய பேபிராட்டியோடு கூட எழுத்துள்ள இருக்கிற அந்த திருநாரணன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ற. நமசப்தத்தினுடைய அர்த்தம் யான் எனது என்பது ஒன்றில்லை, அகம் என்பதும் இல்லை, நான்றதும் இல்லை, மதி என்றதும் ஒன்றும் இல்லை. இப்படி நினைக்கு எம்பெருமானிடத்துல பரத சமர்ப்பிக்கிறவாளுக்கு பெருமாள் சகல புருஷார்த்தங்களையும் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். இப்படி நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை ஓரளவு இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை மீண்டும் அடுத்த உபன்யாசத்திலே நாம் பார்ப்போம். நம் எல்லோருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருந்து பக்தி இவை வளருவதற்கு தத்துவ புத்தி ஏற்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியனையும் இந்த பரமாத்மாவாக எழுந்தொள்ளியிருக்கின்ற கிருஷ்ணனையும் பிரணாமம் பண்ணி கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.